வீட்டுக்கு வெளியே விளையாட போன பிள்ளை பத்தொம்போது வயசில் கஞ்சா போட்டுட்டு அறுபது வயசு கிழவனோட சேர்ந்து ஏழு பேர் சேர்ந்து என்னுடைய பிள்ளையை சிதைத்திருக்கிறார்கள்னு ஒரு தகப்பன் சொல்லி கதறின அந்த வாட்ஸ்அப் ஆடியோ வைரல் ஆயிருக்கு அந்த பிள்ளையை இப்படி சாக்கடைக்குள்ளேருந்து மூணு நாள் கழித்து இப்படி மூட்டையாக தூக்கும்போது அந்த தகப்பனுக்கு எப்படி இருந்திருக்கும்னு நம்மளால் யோசிச்சு பார்க்க முடியுமா வீடும் வீட்டைச் சுற்றி இருக்கிற இடங்களும் தான் இந்தியாவில் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பானதாக இல்லை என்ற ஐநாவின் கூற்று இதோ கண்முன்னாடி சாபமாக இந்த நாட்டினுடைய சாப கேடாக என்றைக்கு கஞ்சா ஒழிக்கப்படுதோ என்றைக்கு அரசாங்கமே போதைப் பொருட்களையும் சாராயத்தையும் விற்கிற நிலைமை மாறுதோ அன்றைக்கு தான் எங்கள் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு பெண்கள் பாதுகாப்பில்லாத தேசத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு எத்தனை வலியோடு வேதனையோடு தினம் தினம் இதை போல பார்த்துக்கொண்டு கடந்து கொண்டு ஒரு புரட்சி வெடிக்காமல் இதற்கான மாற்றம் இல்லை